நமக்கு சேர வேண்டிய பகுதிபடத்தை எல்லா நாட்டு மன்னர்களும் செலுத்தி விட்டார்கள். நமக்கு அறிய சீர்த்தரசர்கள் அனைவர பகுதி பலத்தை செலுத்தி விட்டார்கள். ஒரு நாட்டு மன்னவனை சபரை எந்த நாட்டு மன்னவன் மக்கள் அப்படி நாட்டை ஆளக்கூடிய மாற்றாண்ட மன்னவன் பகுதி பலம் கேட்டால் கொடுக்க மறுக்கிறான். மன்னா மறுத்து விட்டான் அந்த மனையை. அவனை விடவே கூடாது. புறப்படைகள் பணத்தோடு வாரி சாணி சுத்தா அருகே இல்லையா இல்ல உருவ நீர மூல வந்துட்டா கொஞ்சம் ஜட்டி உள்ளதானே போடுற மேல போட்டு ஜட்டி மேல போட்டு அஜிங்க மேல நாலு பேணி ரோட்ல நடந்து போன என்னடா உன் பெரிய பாரு செட்டி மேல போட்டா யாருக்கு அஜிங்கா யாருக்கு அஜியா என் வயிற்று சோற்று பீந்து யாருக்கு அச்சின்னு கேக்குறேன். பூனை போடுவோம் என்ன செட்டி மேல போட்டு தலை என்ன தலை என் செட்டி பாரியா பூம செட்டி உள்ள கட்டியா நாங்க போட்டுக்கிறோமா என் மச்சான் அந்த போட்டுக்கிறான் அவன் கூட உள்ளதான் போட்டுக்கிறான் அட்டா பட்டி போட்டுக்கிறான் அவங்க அட்டா பட்டி போட்டுக்கிறான் ஆளு வந்த கண்டி உங்க எதுவுமே வரல எந்த பரிசுக்கிறான் பாரு என்ன ஜட்டி அநியாயத்தின்னா மேல போடாது சி எவ்வளோ மேல தூக்கியா போய் நான் தான் தூவ மாட்டேன் சாமி சின்ன பையனை அந்த கூட போறதில்ல தெரியாது போட்டு ஒலியா தாட்டா நல்லா அத்துவிட்ட போயிரு பெரிய பையன் ஜட்டி மேல போறது பெரியவங்க அந்த காலம் ஏன் ஏற்பாடு பண்ணாங்க ஒரு விழாவை எடுத்து இது ஒரு திருவிழாவை நடத்துறாங்க எதுக்காக அந்த நாளில் முன்னோர்கள் செய்தாங்க வருஷம் கணக்கில் குடும்பன்ற பாரத்தை சுமந்துக்கிட்டு நம்ம எத்தனையோ மனவேதனை ஊசலாடி கிடப்போம் அந்த மனவேதனையெல்லாம் ஒரு நாள் பொழுது போகணுன்றதுக்காக தான் பெரியவங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க உற்றார் உறவினர் பத்து ஒரு ஜனம் வந்து பார்த்து ஒரே இடத்துல கூடி வாய் விட்டு சிரித்தால் உடல் நோய் விட்டு போகணும் பெரிய சொன்னாங்க இந்த சிரிப்பு ஒளி கேட்கறதுக்கு தான் மனம் நிறைவா இருக்குது என் புள்ள என்னமோ உணர்றான் நீங்க சிரிக்கிறீங்க இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு நடுவு இருக்கிறார் அவர்கிட்ட போனோம்னா கண்டிப்பா இதுக்கு விளக்கம் கிடைக்கும் வா ரமேஷ வணக்கம் சாலமன் பாப்பையா ஆமாப்பா அதுக்குன்னு ஒரு நடுவு இருக்கணும் இல்லையா என்ன பிரச்சனை நாலு நண்பரா இருந்தாலும் அதுல ஒரு ஆள் சமாளிச்சு அனுமதியா அரவழைச்சிருப்போம் பிரச்சனைப்பா ஜட்டி உள்ள போட்டு மேல பேண்ட் போட்டா அது எப்படி இல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு பேண்ட்டுக்கு மேல சட்டி போட்டா எப்படி போட்டாங்க
நந்தவரம் பொண்ணு நந்தவரத்து மகிழ்ச்சியான செய்தி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த சிரமத்தையே கொடுக்கவில்லை. பெண்ணை நானே பார்த்து விட்டேன். நீ பாத்துட்டியா? எங்களுக்கு தெரியாம நீ எங்க பாத்துருக்க? எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவள். இதே நாடா? கை உடையா இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடியில் பிறந்தவள், நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், ஏழைப்பட்ட பெண். நம்ம தகுதி என்ன தர தரன்னா போய் போய் ஏழ்மையான குடும்பத்துல பொண்ணு எடுக்கா. இந்த திருமணம் நடக்காது. நீ அவளை மறந்து விடு அப்பா. என்னை இறந்து விடுங்கள் என்று கூறுங்கள், இறந்து விடுகிறேன். ஆனால் ஸ்ரீதேவி ஒருபோதும் மறைக்க முடியாது. ஏண்டா, 10 மாதம் சுமந்த ஈடெடுத்த தாய் என்னுடைய மகன் இறந்துருவானே, அவங்க அழுகுறாங்க. உடற்பட ரத்த பாசம் என் தங்கச்சி அழுகுற அண்ணன் இறந்துருவானு. நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் இதுங்கிறீங்க? ஐயா, ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளை போறாங்க ஐயா. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது ரெண்டு பிள்ளையும் கஞ்சி ஊத்த மாட்டான். ஒருவேளை சாப்பாடு போட்டோம் போட மாட்டான். அப்பா அம்மா செத்துட்டு போற பாரு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் கொல்லி வைக்கணும். 8 கும்பிடணும், 16 கும்பிடணும். எங்க அப்பா அம்மாவுக்கு கூத்து வச்சு ஆகணும். ஆனா இருக்கும் போது ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டாங்க. நீங்க செத்துட்டு போற யாரு வந்து ஆயிராங்கன்னு பாக்க போறீங்களா? தெரியாது. அதனால உயிரோடு இருக்கும் போது நாங்க ஆயிட்டுனா பாத்துட்டு அப்புறம் செத்து. என்னுடைய மான மரியாதை எல்லாம் போது நான் சொல்றேன். அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? Thank you.
வாங்கிட்டு வரையான்னு சொல்ற.